Hello friends, welcome back to our channel Cuckoo's Diary. இன்னைக்கு நாம தோட்டத்துல போய் சமைக்க போறோம்ங்க. நம்மளோட செல்லக்குட்டி தான் இன்னைக்கு சமைக்க போறாங்க. ரவா கேசரி தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கான பொருள் தான் வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எல்லா குழந்தைகளுக்குமே கிச்சன் செட் வச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க செல்லக்குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விளையாடுறது. இதையவே ரியலா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். அத தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். கேசரி செய்யறதுக்கு நம்ம செல்லக்குட்டி இப்ப ரெடி ஆயிட்டாங்க. கேசரிக்கு தேவையான தண்ணியை நம்ம மோட்டார்ல இருந்து எடுத்துட்டு வந்தறலாம். கேசரி செய்ய ஆரம்பிச்சிரலாங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியா இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வச்சுங்க. இப்போ நாம ஒரு கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. அப்பதான் கட்டி எதுவும் இல்லாம இருக்கும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நாங்க இன்னைக்கு yellow color சேர்த்திருக்கோம். நீங்க உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. கேசரி பவுடரும் ஏலக்காய் தூளும் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நாம 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பா தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் அதிகமா சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ நாம இதல நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கு அப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிரலாங்க. நம்மளோட சுவையான ரவா கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட செல்லக்குட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. காரம் செஞ்சா? நான்
போட்டீங்க? அத்தை லவையே போட்டாங்க. பாப்பா நான் மூணுலயும் டாசையும் நெய்யும் ஊத்துறேன். தண்ணி யார் ஊத்துறா? நானே. பாப்பா தண்ணி ஊத்துறியா? சக்கரை யார் போட்டாங்க? நீங்க. எப்படி இருக்கு கேசரி? நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.